ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணக்கிட்டு அதில் வந்து தேங்காய் சோம்பு வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும். அதில் புளி கரைச்சி வச்ச தண்ணியும் ஊற்றிக்கணும். நல்லா கிண்டணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிடணும். மூடி வச்சு குழம்பு கொதித்ததுக்கப்புறம் மீனை போடுறோம். ஒவ்வொரு மீனாக போட போகிறோம். நம்ம போடுற என்ன மீன் போட போகிறோன்னா வெளாங்கு மீன் போட போகிறோம். நம்ம வைக்கிறது வெளாங்கு மீன் குழம்பு வைக்க போகிறோம். மீனை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டால் வெளாங்கு மீன் குழம்பு ரெடி.